டுவெல்த்து மேக்ஸு எக்ஸசைஸ் 1.1 ஃபிஃப்த்து சம் நம்ம பார்க்கலாம். ஒரு அணிக்கோவை கொடுத்துருக்காங்க. என்ற அணியை பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக அணியாக கொண்டு 2-3 = 24 என பெறப்பட்ட செய்தியை, இதனுடைய நேர்மார் அணியின் பிந்தைய பெருக்கல் சாவியாக கொண்டு சங்கேத மொழிமாற்றம் செய்க. இங்கு ஆங்கில எழுத்துக்கள் A to Z முறையே எண்கள் 1 to 26 காலி எண்ணிடத்திற்கு 0 பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழி மாற்றம் செய்க. அதாவது ஒரு மெசேஜ் இப்படி வந்து இந்த ஒரு மெசேஜை டிகோடிங் பண்ணி இந்த மெசேஜாக என்ன பண்ணுறோம், ஒருத்தருக்கு நம்ம அனுப்புகிறோம். இந்த மெசேஜையும் அந்த அணியினுடைய நேர்மாரையும் பெருக்கினா கிடைக்கிற நம்பர்ஸ்க்கு நம்ம A to Z வந்து நம்பர் லெட்டர்ஸ் கொடுக்குறோம். கொடுத்தா அந்த நம்பர் கன்வே பண்ணக்கூடிய லெட்டர்ஸை சேர்த்தா நமக்கு வந்து ஒரு செய்தி வரும். அது என்ன செய்தின்றத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்குற அணியை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ A = -1 - 1 - 2 - 1 -1 - 1 - 2 - 1 இதுக்கு நம்ம என்ன முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், நேர்மாறு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ இதனுடைய நேர்மாறு கண்டுபிடிக்கணும். A inverse நம்மளுக்கு தெரியும், நிறைய கணக்கில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டிட்டர்மினன்ட் A into adjoint A, இது A inverse ஃபார்மேட். இப்போ 2x2 அணிக்கோவைன்றதுனால நம்ம டிட்டர்மினன்ட் ஏவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அட்ஜாயின்ட் ஏவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம், 1 × 1 வந்து -1, இது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், 2 × -1 -2, ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அது என்னவாயிடும், +2 ஆகிடும். சரியா, இப்போ -1 + 2 நம்மளுக்கு என்ன வருது, 1 வருது. அப்போ டிட்டர்மினன்ட் வந்து நம்மளுக்கு என்ன வருது, 1 வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். 2x2 அணிக்கோவை அந்த அட்ஜாயின்ட்டையே ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 இங்கே போயிடும், -1 இங்கே வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் சைன், இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஆப்போசிட் சைன் கொடுக்கணும். -1 வந்து +1 ஆகிடும், +2 வந்து என்னவாகிடும், -2 ஆகிடும். இந்த ரெண்டு ஆன்சரையும் சேர்த்து எழுதினா நமக்கு என்ன கிடைச்சிரும், A inverse கிடைச்சிரும். 1/A determinant, A determinantோட வேல்யூ என்ன, 1. இன்ட்டு என்னது, அட்ஜாயின்ட் ஏ, அட்ஜாயின்ட் ஏ எழுதிக்கலாம், 1 1 -2 - 1. ஸோ 1/1 வந்து நம்மளுக்கு 1 தான் வரும். அந்த 1 உள்ளே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் நமக்கு A inverse அதே தான் கிடைக்கும், 1 1 - 2 - 1, இதுதான் வந்து A inverse. இப்போ நம்ம நேர்மாறு அணியை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நேர்மாறு அணியையும் இந்த டிகோடிங் மெசேஜ் இருக்குல்ல, அதையே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ முதல் எடுத்துக்கலாம், 2 கொடுத்துருக்காங்க, 2 - 3 - 1 கொடுத்துருக்காங்களா, அடுத்தது 20 - 4 - 1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம், 2 - 3, இதில் A inverse மல்டிப்ளை பண்ணலாம். இப்போது இந்த ரோவையும் இந்த காலமும், 1 × 2 - 2, -2 - +3 - 2 = 6, இந்த ரோ ரெண்டாவது காலம், 2 × 1 - 2, -3 × -1 + 3. ஸோ 6 × 2 கூட்டினா என்ன வரும், 8, 2 × 3 கூட்டினா 5, இது ஒரு ஆன்சர். இப்போ அதே போல் இன்னொன்று கண்டுபிடிக்கிறோம், இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, இரண்டாவது செய்தி வந்து 20 - 4 போது இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், A inverse பெருக்கணும். A inverse 1 - 1 - 2 - 1. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரோ இந்த காலம், 20 × 1 = 20, 4 × 2 வந்து 8, இதில் மைனஸ் இருக்கிறதுனால -8. அடுத்தது இந்த ரோ இந்த காலம், 20 × 1 = 20, 4 × -1 - 4, 20ல் 8 போயிடுச்சுன்னா 12, 20ல் 4 போயிடுச்சுன்னா 16. இப்போ நமக்கு ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு, என்னென்ன வந்திருக்குன்னா, 1 வந்து 8, 5, இன்னொன்று வந்து 12, 16. இப்போ நம்ம வந்து 1 to 26 ஆல்பபெட்டை எழுதணும், ABCDE, அடுத்து FGHIJ
இப்போ ஃபஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு என்ன இருக்குது? எட்டு இருக்குது. அப்போது எட்டாவது லெட்டர் என்னன்னு பார்க்கணும். இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டாவது லெட்டர் வந்து ஹெச். அடுத்து 5, ஐந்தாவது லெட்டர் 1, 2, 3, 4, 5. அடுத்து 12, இது 5, இது 5, 10, 11, 12. பன்னெண்டாவது லெட்டர் வந்து எல். அடுத்து 16, 16, இது 5, 5, 10, 15, 16வது லெட்டர் வந்து. ஸோ அவங்க அனுப்பப்பட்ட அந்த செய்தி வந்து ஹெல்ப். இதுதான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மொழி மாற்றம் செய்து அந்த செய்தியை கண்டுபிடிக்க சொன்னாங்க. அந்த செய்தி வந்து ஹெல்ப்னு அவங்க அனுப்பியிருக்காங்க.